உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன சொல்ல வர நீ இப்போ? இல்லனே, அது வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்காம மர்மாளையா மாப்ளா? ஆமாமா மர்மாவளே, என்ன அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. இப்படி அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிட்டீனா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் பேர குழந்தையுடைய ஆரோக்கியம் என்னமாவும்? என்ன சின்ராசு, என் மருமவளை அழை வைக்கிறதுக்கு தான் அங்கிருந்து இங்க பாக்க வந்தியா? இல்ல மாமா, நான் என் தங்கச்சி கோம சொன்னது இப்ப சரியா போச்சு இல்ல மாமா? அண்ணனை ஒண்ணும் சொல்லாதீங்க, அதனால ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, நான் ஒன்னும் சொல்லல. நீ அழாம கண்ணை தொடச்சுக்கிட்ட கீழே வா. ஏன் சின்ராசு, இதையெல்லாம் என் மவன் பார்த்தனா எவ்வளவு கஷ்டம். அண்ணனும் தங்கச்சியும் மன விட்டு பேசிட்டேன்னு அவன் பெருந்தன்மையா கீழே உக்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டம். இல்ல சரி வாங்க, வாமா வாமா கீழே வா. பின்னாடி புடிச்சதுனால ஆச்சு. இல்லனா பொண்ணு ஒரு இடமா இருக்கணும், அதை விட்டுட்டு ஜிங்கு ஜிங்கு மாடிக்கும் கீழுக்கு இறங்குறது ஏறது மறந்தா? நீ குழந்தை உண்டானதுனால உங்க அண்ணனுக்கு ஆகாம போச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கறியா? இல்ல மருமவனே, உன் பொண்டாட்டி நடந்துக்கறத பார்த்தா அவளே குழந்தைய போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அத்தை தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, பாத்துக்க மரியாதை அவ்வளவுதான். அப்பா, ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்காயா மகாராசி? எதுக்கு இப்ப சகிச்சுக்கிற? கோம சொல்ற மாதிரிதானே இங்க ஒன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சு எங்களுடைய பயம் புரியுதா இல்லையா? மாமா, பயம் புரியாம இல்ல மாமா. அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இரு. நீயே முடிவு பண்ணிடாத. என்னமா இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? என்னங்க நீங்க ரொம்ப ஓவரத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் முடிவா சொல்றேன், குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் உன் அண்ணன் தங்கச்சி பாசத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. மருமவள, நீ என் பேரனை பித்து என் கையில கொடு, அதை நான் வாங்கி என் தோல் மேல சுமந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணனுக்காக என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோ, உன் அண்ணனும் உனக்காக என்ன ஒன்னாலும் செய்யட்டும். இல்ல மாமா, அது நான் உன்கிட்ட நான் இதை தவிர வேற எதையும் கேட்கல. சின்ராசு, நான் உன்கிட்ட நல்ல முறையா சொல்றேன், கேட்டுக்கோ. கருப்பு சேலையை எடுத்து கொடுத்து இந்த மருந்து தர விசேஷம் எல்லாத்தையும் நாங்களே நடத்திக்கிறோம். நீ உன் வீட்ல இருந்து வந்து ஒன்னும் பண்ண வேணாம். நீ எது பண்ணாலும்
அது கெட்டதாவே தான் இருக்கு. போதும் மாமா, உங்களுக்கு உங்க பேர குழந்தை மேல பாசம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்காக என் அண்ணனை பத்தி தப்பா பேசுறத என்னால என்னால பொறுத்துக்கவே முடியாது. உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாமல போயிடும். என் பயமும் என்னுடைய பதட்டமும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் முட்டாள்தனமா தெரியுது. ஆனா நீங்க பயிடாம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறந்துட்டா ஒண்ணு இல்லை, தப்பா ஏதாவது ஆகி என் பேர குழந்தை பிறக்காம போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அக்கறை இல்லாம அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுவும் கொலை தானே? ஏங்க இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாமி நம்மள அப்படி எல்லாம் விட்டுறாது. நீங்க உங்க திருவாய் திறக்காம கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைங்க. ஏய், என்னடி நீ ஏன் தெரியாம பேசிட்டு இருக்க? நான் அடிச்ச என்ன பண்ணி சுமார்மா நீ வாய் விட்டு பேசிட்டே இருக்க? தயவுசெய்து விட்டுருங்க. எல்லாம் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் இங்க வந்தது தப்பு தான். வர மாட்டேன்.